வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா. குரு இல்லாமல் எந்த செயலும் செய்ய முடியாது. என் குருநாதருக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிற வீடியோவின் பதிவு என்னவென்றால், வர்மக்கலை. அதாவது, வர்மம் எங்கே தோன்றிற்று, வர்மத்தை எப்படி பயன்படுத்துவது, வர்மத்தை எப்படி இலக்குவது போன்ற விஷயங்களை இனி நாம் நம்முடைய போதி ஸ்பிரிச்சுவல் பாத் யூடியூப்ல நீங்க தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். முதல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா, திளர்ந்த காலம். வர்மத்திலே இருக்கக்கூடிய படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, மொத்தம் 108 வர்ம புள்ளிகள். இதை தாண்டியும் பல வர்ம புள்ளிகள் நம்முடைய வர்மத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்றது. ஆனால் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முதல் பகுதி, இன்னிலிருந்து ஒரு ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு கொடுத்துக்கொண்டே இருப்பேன். அந்த பதிவில் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. சில பேர் திறந்த கால வர்மத்தை இப்படி தான் பயன்படுத்தணும், இப்படி தான் அதை, இப்படி தான் அந்த வர்மத்தை தொடணும்னு சொல்லி தப்பு தப்பா முறைகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனாலும் நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்குற மாத்திரை அளவு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சரியான முறையில் நிறைய நீங்கள் புத்தகத்தில் படித்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள், பல பேரிடத்தில் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் இந்த வர்மத்தை தொட்டால் குணமாகும் சொல்லுவார்கள். ஆனால் எந்த முறையில் தொட வேண்டும் என்பது மிகவும் ரொம்ப முக்கியம். அதுதான் கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, முழு மாத்திரை போன்ற அளவுகள். அந்த இறை அளவு தான் மிகவும் முக்கியம். நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிற பகுதி இன்றையிலிருந்து திளர்ந்த காலம். இந்த திளர்ந்த காலம் அப்படின்னா என்னென்னா, திளர்ந்த காலம் அப்படின்னா நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முதல் வர்மம். அதாவது இந்த வர்மத்தை தேர்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன வகையான அந்த வர்மம் அப்படின்னா, நம்முடைய மூச்சுக்கணலை கொண்டு வந்து சமாதி நிலைக்குள்ளே ஏற்றி நம்மளை உள்ளடக்கி அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதான நல்ல வர்மம் இது. இதுதான் எங்கள் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வர்மம், திளர்ந்த காலம். ஒருவர் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வர்மம் அப்படின்று எனக்கு எங்கள் ஐயா இந்த வர்மத்தை குறித்து சொல்லியிருக்காரு. இந்த வர்மத்தை தொடும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிக்சரில் வரும், இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க, இந்த வர்மம் நெத்தி போட்டியில் கரெக்டான அந்த அளவு இருக்கும். அந்த அளவு தான் நீங்கள் புருவத்துக்கும் இடையில் மத்தியில் இருக்கும், அதுக்கு கீழே பாலவர்மம் இருக்கும், அதாவது பல்லவர்மம் சொல்லுவாங்க. அந்த பல்லவர்மத்துக்கு இடைப்பட்ட நடுவில் தான் இந்த திளர்ந்த காலம் ஒரு நெல்லளவு இருக்கும், அவ்வளோதான். இந்த வர்மத்தை அழுத்தும்போது மனம் அமைதியாகும், மனம் இருக்கும், சுகமாகும், தியானம் வசப்படும், குண்டலினி சக்தி அதிகமாகி அது எழும்பி மேலெழும்ப உதவி செய்யும். அதீத செயல்பாடுகள் நம்முடைய உடலில் மாற்றங்கள் நிகழும். நீங்கள் அந்த வர்மத்தை மெதுவாக தொட்டா போதும் இந்த நிலை ஏற்படும். இந்த வர்மத்தை நம்முடைய கட்டவரலை கொண்டு கால் மாத்திரை அளவு, அதாவது மெல்லியதாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் போதும். அடுத்து அரை மாத்திரை கொஞ்சம் அழுத்தம் கூட, முக்கா மாத்திரை அதுவும் கொஞ்சம் கூட, முழு மாத்திரை நம்முடைய ஒரு 1 kg ஒரு 2 kg அளவு உள்ள ஒரு அழுத்தம் தான் முழு மாத்திரைன்னு சொல்லலாம். இந்த முதலில் நம்முடைய நோய்களை குணமாக்குற அளவு என்னென்னா, மாத்திரையின் அளவு என்னென்னா, கால் மாத்திரை அளவு போதுமானது. அரை மாத்திரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்முடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஆர்கன், உள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் இருக்கல்லவா, அது எல்லாம் குணப்படுத்தும். அதாவது அரை மாத்திரை. கால் மாத்திரை அளவு வெளியில் இருக்கக்கூடிய நிலைகள், அதாவது நான் சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் கிடையாது, இதுதான் இந்த வர்மத்தை தொட்டால் இந்த விதமான நோய்கள் நம்ம உடலிருந்து சரியாகும். முதலில் தலைவலி, அடுத்து மூளை பலக்குறைவு, கர்ப்பப்பை கோளாறு, ஆண்மை குறைவு, அடுத்து குரட்டை விடுதல், அப்புறம் தூக்கமின்மை, மன அழுத்தம், நினைவாற்றல் குறைதல், கண் நோய்கள், மூச்சு திணறல், மூக்கில் நீர்ப்பாய்தல்,
முக்கடைப்பு, அதாவது ஒற்றை தலைவலி, பின்தலைவலி, முழு தலைப்பகுதியே நீரினால் சேர்க்கப்பட்ட தலைவலி. அப்புறம் ஆண்களுக்கு இந்த புரோஸ்டன் சுரப்பி வீக்கம், புரோஸ்டன் அந்த விரை வீக்கம் சொல்லுவாங்க, அந்த வீக்கமும் கூட. இந்த கால் மாத்திரை அளவில் நீங்கள் இந்த வர்மத்தை செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன எல்லாமே குணமாகும். இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, முதல்ல நெத்தி பொட்டில் அந்த நெல் அளவு உள்ள அந்த இடத்துல உங்களுடைய கட்ட விரலை வச்சு ஜஸ்ட் கொஞ்ச நேரம், ஒரு 3 நிமிஷம் ரொட்டேட் பண்ணால் போதும். லெகுவாக ரொட்டேட் பண்ணாலே போதும். அதுதான் கால் மாத்திரை. லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கம் ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் சுற்றணும். அடுத்து அரை மாத்திரை. அரை மாத்திரை நீங்கள் அழுத்தம் கொடுத்தா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள், வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய சுரப்பிகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த வர்மத்தினால் அடிபட்டு சில பேருக்கு மயங்கியிருப்பாங்க, அந்த மயக்கத்தையும் குணப்படுத்தலாம். அதான் அடுத்து நம்ம உடம்புல, அதாவது நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஆகாய, அதாவது ஆகாயம், ஆகாயம் சொல்லுவாங்க, ஆகாய பூத சீரமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாய பூத சீரமைப்பு, அதாவது ஸ்கை, அதாவது பஞ்சபூதத்தில் 5, அந்த 5ல் 1 ஸ்கைன்னு சொல்லுவோம், வானம். வானத்திலேருந்து வரக்கூடிய நம்முடைய பிரபஞ்ச ஆற்றல், அந்த ஆற்றலை அந்த பூத ஆற்றல் நம்ம உடம்புல இருக்குது. அதை இந்த நாளம் இந்த திறந்த கால வர்மத்தை அழுத்தும் போது, அரை மாத்திரையிலே அழுத்தம் கொடுத்தா அதை சீர்பட செய்யும். சுழுமுனை நாடி, அதாவது நம்முடைய மூக்கு இடகளை பிங்களை நடுவில் இருக்கக்கூடியதான் சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் சரி, சுழுமுனை நாடியில் இருக்கக்கூடிய அந்த சீரில்லாமல் இருக்கக்கூடிய அந்த இடத்தை இந்த திலந்த கால வர்மம் சரிப்படுத்தும். இந்த வர்மத்தின் ஆங்கிலத்தில் அழகான பேர் சொல்லுவாங்க, சி சேம் சீடு, ஒரு நெல் அளவு, ஒரு அளவு அவ்வளோதான். அது ஒரு நெல், அது ஒரு விதை, விதை அளவு தான் இந்த திலந்த கால வர்மம் இருக்கும். இந்த திலந்த கால வர்மத்தை அடிக்கடி யாராவது நெத்தி புட்டில் கை வச்சுட்டு பொறுமையாக அடிக்கடி வச்சு வச்சு எடுத்தீங்கன்னா மனம் அமைதியாகும். உங்களுக்கு எப்பனாச்சும் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால் மூச்சை ஒரு 10-15 தடவை மூச்சை இழுத்து விட்டுட்டு திலந்த கால வர்மத்தில் ஒரு மெல்லியதான ஒரு 10 தடவை மெல்லியதான ஒரு அழுத்தத்தை கொடுத்து எடுத்தாலே போதும், மனம் அமைதியாகும். உடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடும். நீங்கி நம்முடைய மனம் ஆரோக்கியம் அடையும். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் குண்டலினி சக்தி எழுப்ப மிகவும் உதவியாக இருக்கும் இந்த திலந்த கால வர்மம். முக்கியமாக இந்த திலந்த கால வர்மத்தை இந்த ஆட்டிசம் சைல்டு பேஷண்ட்டுக்கு நீங்கள் அழுத்தத்தை கொடுத்தால் அவங்களுடைய மூளை பலக்குறைவு அதிகமாகும், ஞாபகத்திறன் இன்னும் ரெட்டிப்பான மடங்கு கூடும். இந்த திலந்த கால வர்மத்தில் இந்த திலந்த கால வர்மத்தை பயன்படுத்தி பிறருக்கும் செய்யுங்கள், நீங்களும் செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக குரு இல்லாமல் இந்த வர்மத்தை தெரிந்து கொள்ளுங்கள். குரு இல்லாமல் தெரிந்து கொள்வது தவறான காரியம். குருவோடு, குருவிடத்தில் சென்று அந்த வர்மம் என்ன, அதாவது சித்தர்கள் பெருமான்கள் சொல்லியிருக்கிறார்கள், குரு தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்று கூறியிருக்கிறார்கள். ஆதலால் குரு இல்லாமல் இவைகளை செய்யாதீர்கள். குருவோடு தேடி அவரிடம் சென்று இந்த வர்மத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து உங்கள் கேள்விகளை நேராகவோ அல்லது கமெண்டின் மூலம் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.